ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேட்டரியை பற்றி பார்க்கலாங்க. பேட்டரினாவே டிசி வோல்ட்டு தான். இதில் வந்து இந்த பேட்டரி வந்து நீங்கள் செக் பண்ணுற வோல்டேஜ் வந்து எப்படி செக் பண்ணணும்னா, மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ்ங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, பாருங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இந்த டெர்மினல் பக்கத்தில், ப்ளஸ் இருக்குங்களா, இது வந்து பாசிட்டிவ். பர் மைனஸ் இருக்குங்களா, இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ கனெக்ஷன் வந்து கொடுக்குறப்ப பார்த்து கொடுக்கணும். இது ஒன்று. அடுத்தது, இது ரெண்டும் பாசிட்டிவ் பிளேட்டும் நெகட்டிவும் கிளீனாக இருக்கணும். ஸோ இதுதான் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெர்மினல் மேலே வந்து ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக கிளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். டிஸ்டில் வாட்டர் வந்து பார்த்தீங்களா, இதில் ஒரு 6 செல் இருக்கும். ஒவ்வொரு செல்லும் 2 வோல்ட். ஸோ 6 × 2 12 வோல்ட். ஸோ 12 வோல்ட் டிசின்னு இதுலேயே நம்ம முடிவு பண்ணிடலாம். இதில் வந்து ஏசிட் லெவல் வந்து குறைஞ்சதுன்னா நம்ம வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட், இது வந்து ஃப்ளோட்டு. இந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளோட்டு இந்த ரெட்டு கீழே வந்ததுன்னா ஆசிட் லெவல் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டிஸ்டில் வாட்ரு ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, சில டைம் வந்து பார்த்தீங்களா, நைட்டு மழை காலத்திலாம் பார்த்தீங்களா, சில டைம் வந்து யூபிஎஸ் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ உள்ள ஏதாவது யூபிஎஸ், இதுதான் யூபிஎஸ்ஸு, சைன் வேவ் யூபிஎஸ்ஸு. இந்த யூபிஎஸ்ஸில் உள்ள வந்து ஏதாவது காம்போனன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸாக வந்து பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைட் ஃபேன் வந்து ஒர்க் ஆகாது, ஆனால் பீப் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சுவிட்சஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின்ஸும் ஆஃப் பண்ணிடுங்க. மெயின்ஸும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் ஒரு சேஃபர் சைடு வந்து ஒரு செப்பல் போட்டுங்க. செப்பல் போட்டுக்கிட்டு இதில் ஒரு பிளக் இருக்கும். இதுதான் நீங்கள் கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய கனெக்ஷனு. ஸோ இந்த அவுட்புட் பிளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளக்கை வந்து எடுத்துட்டு இந்த பிளக்கை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிட்டீங்களா போதும். உங்களுக்கு வந்து பவர் வந்து அங்கே நமக்கு ஈபி பவர் வந்து டைரெக்டாக போயிடும். இந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா யூபிஎஸ்லேருந்து, அந்த சவுண்டும் கட் ஆகிடும். ஏன்னா நைட் டைமில் பண்ணதுன்னா நைட் டைமில் வந்து சர்வீஸ் டெக்னீஷியன் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. செப்பல் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து யூபிஎஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, மெயின்ஸும் ஆஃப் பண்ணிக்கிங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் பேக்கில் இருக்கிற பவர் ஹோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த 3-pin ஹோல்டர் வந்து ரிமூவ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணும், இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்லேருந்து அந்த சவுண்டு வந்து வராது, கண்டினியூஸாக சவுண்டு வராது.